ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் ஜிக்ஸ் கில்லர் கேமிங். ஏன்னா தம்னையிலையும் டைட்டிலையும் நான் குட் பை டு அங்குஷ் அண்ட் பவுண்டிகள்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ இல்லாத அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சவளுக்கு உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க போகலாம். இந்த ஏடபிள்யூ மியூசிக்ஸ்க்கெல்லாம் வாயில் குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் அந்த கரீனாக்காரனுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம டிசம்பர் 7 அன்னைக்கு பேட்ச் அப்டேட். அந்த பேட்ச் அப்டேட் அப்புறமே அப்புறமேட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் கன் ஸ்விட்சிங் ஒர்க் ஆகாது. அதுதான் அவங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய அந்த வெடிகுண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் பொதி. இதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அங்குஷ், பாண்டுக்கில் இவங்கெல்லாம் இனிமேல் ஏடபிள்யூம் யூஸ் பண்ணுறதா நம்ம இனிமேல் அவங்க கேம் பிளேயில் பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே அவங்க வீடியோஸ்லாம் எடுத்து நல்லா ஆசத்தீராக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிசம்பர் 7 அப்புறமே நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து லீக்கர் சைட்லேருந்து இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இது பற்றி இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே கரெக்டாக இதுலேருந்து வரல. ஆனால் ஒரு 90% இது வர இது ஓகே ஆகிற சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு லீக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பக்கு கிளியர் பண்ண போகிறேன்னு அது ஃபுல்லாக அது இன்ஸ்டாகிராமில் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் 90% இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏடபிள்யூ மியூசர்ஸ்லாம் இப்படிலாம் இனிமேல் ஒரு ஆட்டமும் அவங்க ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு இருந்தோம். நானே ஏடபிள்யூ மியூசர் தான், இப்போ ஸ்னைப்பர் மியூசர் தான் நானே. நானும் பயங்கரமாக ஆடிட்டுருப்பேன். அந்த ஏடபிள்யூம் ஒரு ஓவர் பவர் கன். இந்த கன்னால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 புல்லட் கன் சூஸ் பண்ணி எடுத்து அடித்தா போதும் எனிமி செத்துருவோம். இப்போ கிராஸ் இதை வச்சு நல்லா ஈஸியாக கிராஸ் வேர் பண்ணலாம். எனிமி இங்கே வேணாலும் சும்மா அவங்க டீம்மேட்ஸ்லேயே எவ்வளோ டேமேஜ் கொடுத்தா கூட நீங்கள் சும்மா ஒரு தடவை தட்டு தட்டினா ஒரே ஒரு புல்லட் போட்டால் போதும், அவன் தான் செத்துருவான். ஏடபிள்யூம்லாம் வச்சுருந்தீங்கன்னா 150 அப்படியே குறையும். என்ன வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் 150 தான் குறையும். அது இப்போ MI2P வேறு, அது வேறு க்ளோவால் வேறையா. இப்போ க்ளோவாலை பிரேக் பண்ணிட்டு போகணும். அதுக்குமே டபுள் MI2P யூஸ் பண்ண கற்றுக்கிட்டுன்னா ஒரு ஸ்குவாடில் வந்து லெஜெண்டரி ப்ரோ பிளேயர் மாதிரி ஒரு பேர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அங்குஷ்லாம் வந்து டபுள் MI2P லவர், அப்புறமேட்டு பாண்டு கில்லாம் ஏடபிள்யூம். இப்போ இனிமேல் அவங்களாம் அதை யூஸ் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கும் இப்போயே நல்லா ஆசிரியராக பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு இது கேட்ட உடனே. அதனால் முடிஞ்ச அளவுக்கும் அதனால் இப்போ ஏடபிள்யூ மிஸ் யாராக இருந்தீங்களா கொஞ்சம் அந்த வேறு கன்ஸ் ஏஆர் கன்ஸ் அதில் ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. அதுதான் நான் எல்லாத்தையும், ஏன்னா இனிமேல் அந்த கன் ஸ்விட்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது. ஏடபிள்யூம் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்ஸ்க்கே கொண்டே போக முடியாது இனிமேல். அதுதான் பிரச்சனை. 2 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ் இது போகிற ஏடபிள்யூ நம்மளாக கற்றுக்கணும்னா அவ்வளோ நாள் ஆகும். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது ஒரு இதை வந்து இப்போ கரங்காக்காரனுங்க மனசாட்சியே இல்லாமல் எடுக்க போகிறாங்க. அதுதான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த அங்குஷ் பாண்டுகள்லாம் இவங்களெலாம் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபேமஸ் ஆனதே அவங்களோட ஸ்னைப்பிங் டெக்னிக்ஸ்க்காக தான். பாண்டுகள்லாம் வந்து 2 இயர்ஸ் அவங்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்தது காரணமே ஏடபிள்யூ ஸ்னைப்பிங் தான். இப்போ அவர் பப்ஜி தான் ஃபஸ்ட்டு விளாண்டுருந்தாராம். அதுக்கப்புறமேட்டு அதில் ஸ்னைப்பர் யூஸராக தான் இருந்திருக்காரு. ஆனால் வந்து ஏடபிள்யூ ஃப்ரீ ஃபயரில் இந்த ஒரு டெக்னிக் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அவர் ஃப்ரீ ஃபயர் உள்ளே வந்தார். ஆனால் இது இப்போ அதே எதுக்கு போகிறாங்கன்னா, அவருக்கு தான் பெரிய இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமே அவர் தான் ரொம்ப சோகப்படுவார். அதுமாரி அங்குஷ் நம்ம இந்தியன் பவுண்டரிகள்னே சொல்லலாம். அவரும் இப்போ ஒரு பயங்கர 6 மந்த்ஸாக அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஒரு ராக்கெட் வேகத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ இனிமேல் அவரும் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறது பார்க்க முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு 100K தான் இருந்துச்சு. இப்போ அது 3 மில்லியன் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ டெவலப் ஆயிருக்காரு அவர். WAW டபுள் ஸ்னைப்பர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது கார் 98K யூசர்ஸ் கூட இனிமேல் மறந்துடுங்க. ஏன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. என்னாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நக்கல் அடித்தானுங்க, இனிமேல் நடா பண்ணு நீ அப்படின்னு நான் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானுங்க. ஏடன் வச்சு காட்டுன்னு கில்லெல்லாம் ஓசி எடுத்துடல அப்படின்னு சொன்னேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எல்லா ஏடபிள்யூ மிஸ்ஸுக்கும் என்னோடய இரங்கலை தெரிய வச்சுக்கிறேன். அவங்க ஏடபிள்யூ மறந்துடுங்க. வேறு கன்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஓகே, பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.